பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். மலைக்காக ஜெபம். இறைவனாகிய தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். உமது சாயலாக மனிதனை படைத்தீர். அவர் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்ந்து மண்ணின் வளமையில் நின்று கனிதர செய்ய வேண்டும் என திருவிழமானீர். உம் மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையே, நீர் எல்லோர் மீதும் கதிரவனை தோன்ற செய்கின்றீர், எல்லோர் மீதும் மழை பொழிய செய்கின்றீர். இக்காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும் அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டியருளும். உம் மக்களுக்காக பரிந்து பேசிய இறைவாக்கினர் எலியாசின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தது போல உமது திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜபங்களுக்கு கருணை கூர்ந்து செவிசாய்த்தருளும். மக்களும் மிருகங்களும் பாதுகாக்கப்படவும் மரங்கள் பூத்து குலுங்கி கனிகள் தரவும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் மழை வறண்ட மண் மீது விண்ணிலிருந்து பொழிய செய்தருளும். இம்மழை உம் அருளுக்கும் ஆசீருக்கும் அடையாளமாயிருக்கட்டும். முதல் இரக்கத்தால் ஆறுதல் அடையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தரும் ஒவ்வொரு கொடைக்கும் உம்முடைய தூய ஆவி தரும் தாக சாந்திக்கும் நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்விற்கு பெருகெடுத்தோடும் உயிருள்ள நீராக உமது அன்பை எங்களுக்கு காட்டி அருளிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீர் விரும்பினால் எழுது நோய் நீக்கம்மால் முடியும். இந்த இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே இயேசுவின் அன்பை அதிகமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நம்முடைய குடும்ப வாழ்விலே உணரக்கூடிய நாள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த இறைமகன் இயேசு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையை முழுமையாக நம்பி அவரால் எல்லாம் இயலும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை தன்பால் கொண்டு தொழு நோயால் ஒருவர் இயேசுடன் வந்து நீர் விரும்பினால் என்னை நோயை உம்மால் நீக்க முடியும் என்று கூறுவதை இனி நச்சித்திய வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். யாரெல்லாம் நம்பிக்கையுடன் இறைவன் முன் வந்து நிற்கிறார்களோ அவர்கள் நலம் அடைகின்றனர் என்பதற்கு இன்றைய நச்சித்திய வாசகம் ஒரு சான்றாக இருக்கிறது. தொழு நோயாளியின் நம்பிக்கை, இயேசுவின் தொடுதல், இந்த இரண்டு காரியங்களும் இன்று நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இன்று நம்மில் பலர், நானும் இறைவனும் நம்பிக்கையோடு தான் கேட்கிறேன், ஆனால் அவர் எனக்கு செவி சாய்க்கவில்லை என்று புலம்புவதை நாம் கேட்கின்றோம். நம்பிக்கையோடு தான் கேட்கிறார்கள், ஆனால்
எத்தகைய நம்பிக்கையோடு கேட்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அந்த துளுநோயாளியை போல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, பாறை மீது கட்டப்பட்ட வீடு போன்ற நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும். அத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு நாம் கேட்கிற பொழுது இயேசுவின் தொடுதல் கண்டிப்பாக அங்கே இருக்கும். நான் விரும்புகிறேன் நலமாகு என் அந்த வார்த்தை சொல்லி அந்த துளுநோயாளியை தொட்டது போல நம்மையும் தொட்டு இயேசு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். இதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி 14:14 வாசிக்கின்றோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இயேசுவின் தொடுதலை நாமும் பெற உணர நமது நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்துவோம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நம்பிக்கையிலே, நம்முடைய விசுவாசத்திலே குறைபட்ட அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு ஹிருதயநாதன் அவருடைய ஆண்மை நிலைப்பாட்டிக்காகவும் இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே இயேசுவின் அந்த எல்லையற்ற அன்பை நாம் உணர தவறிய அந்த நேரங்கள், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை குணப்படுத்த விரும்புகிறார், இயேசுவின் அந்த எல்லையற்ற அன்பை நம்முடைய வாழ்விலே உணராமல் நம்ம விசுவாசத்திலே தளவுற்ற அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமையே நம்பி உம்முடைய அன்பில் நேத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யுங்கள் கல்வியாகும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2 வாசகம். 25 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9 10 மாதம் 10 நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் தெசேக்கியா ஆட்சியேற்ற 11 வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4 9 நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது
நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனும் ஆகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னரிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்சிலிருந்து
வாசகம். மத்திய எழுதின நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது துளு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவுமால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவருடைய துளு நோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையுற்ற காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் இயலும். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, 2015 பிப்ரவரி மாதம் லிபியா கடற்கரையில் ISIS தீவிரவாதிகளால் 21 இளைஞர்கள் கழுத்து அறுக்கப்பட்டு கொலையுண்டார்கள். இந்த வீடியோவை நாம் நம்முடைய வாட்ஸ்அப்பிலே நாம் பார்த்துருப்போம். கொலையுண்ட 21 இளையோரில் தன்னுடைய 2 மகன்களையும் இழந்த தாயும் அவருடைய கடைசி மகன் பிஷீரும் ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொண்ட செய்திகள் நம்மை வியக்க வைக்கிறது. பிஷீரின் 2 சகோதரர்களான பிஷாய் மற்றும் சாமுவேல் இருவரும் இறப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை உரத்த குரலில் கூறியபடியே இறந்தார்கள். இந்த செயல் இறைவன் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைப்பதற்கு உதவியாக அமைகிறது என்று பஷீர் கூறுகிறார். இளையவர் பஷீர் தன்னுடைய தாயிடம் கேட்ட கேள்விக்கு அவருடைய தாய் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய நெஞ்சை நெகிழ வைக்கின்றன. அவை எத்துணை இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. பஷீர் தம்முடைய தாயிடம், அம்மா, ISIS தீவிரவாதிகளில் ஒருவரை சந்தித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் 2 பேரை கொன்ற அந்த தீவிரவாதிகள் ஒருவரை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த தாய், அந்த மனிதர்களின் கண்களை இறைவன் திறக்க வேண்டும் என்று மன்றாடுவேன், அந்த மனிதரை நான் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரிப்பேன் என்று அந்த தாய் கூறியிலிருந்து இன்னும் மனிதம் சாகவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை அன்னை தெரசா மிக அழகாக சொல்வார், ஒருவரை தண்டிக்க தாமதம் செய்யலாம், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு ஒருபோதும் தாமதம் செய்யக்கூடாது. இந்த உலகிலே வாழும் ஒவ்வொருவரும் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு எளிதாகிவிடும். மன்னிப்பை ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் இந்த வயமானது வெறுப்பிலே மூழ்கிவிடாமல் காப்பாற்றப்படும். அன்பாதவளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை 2 விதத்திலே நாம் பார்க்கலாம். பிறரை புரிந்து கொள்ளுதல், பிறரால் புரிந்து கொள்ளப்படுதல். இவை புரிதலுடைய 2 நிலைகள். இந்த 2 மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எது மிகவும் அவசியமானது என்ற கேள்வியை கேட்டால் நம்மில் பலர் பிறரால் புரிந்து கொள்ளப்படுவது என்ற பதிலை நாம் கொடுப்போம். பிறர் நம்மை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய நிறைகுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பிரசன்னத்திலே நாம் நாமாக இருப்போம். நாம் எப்படி இருந்தாலும் என்ன பேசினாலும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள், நம்மை விட்டு விலக மாட்டார்கள் என்று நாம் எண்ணுகிறோம். இது உண்மைதான் என்றாலும் கூட இதில் 2 மிகப்பெரிய சிக்கல்கள் அடங்கியிருக்கிறது. 1, இந்த உலகில் உள்ள அனைவருமே பிறர் என்னை புரிந்து கொள்ளட்டும் என்று இருந்தார்கள் என்றால் நல்ல புரிதல்கள் மிக்க உறவுகள் குடும்பங்களுக்கிடையே நாடுகளுக்கிடையே நடைபெற வாய்ப்பில்லை. 2, பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதே மகிழ்ச்சி என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை மற்றவருடைய கையிலே நாம் கொடுத்து விடுகிறோம்.
இதற்கு பதிலாக பிறரை நாம் முதலிலே புரிந்து கொள்ள முயற்சிக்கிற பொழுது பல நபர்களுக்கு நாம் மகிழ்ச்சி தரக்கூடிய நபராக மாறுகிறோம். நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். மற்றவர்கள் மாறுவதை விட அவர்களை புரிந்து கொள்வதே நல்ல உறவுக்கு அடிப்படை என்ற வாழ்வில் உண்மையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அன்பாதவளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், தொழுநோயாளி இயேசு வந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய நோயை உம்மால் நீக்க முடியும். இயேசு ஆண்டவர் அவரை புரிந்து கொள்கிறார். அந்த துளு நோயாளியுடைய உண்மையான அந்த நிலைமையை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிரச்சனைகளை இயேசு ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். நான் விரும்புகிறேன் நலமாகு. நான் அந்த நிகழ்வில் சொன்னது போல அந்த தாயானவள் ஒரு விதத்திலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி அவர் சந்தித்தாலும் கூட அந்த பிரச்சனையாக பார்க்காமல் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவருடைய அந்த நிலையிலே பார்க்கின்றார். அந்த பிரச்சனைக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். துளு நோய் என்பது ஒரு அருவறுப்பான நோய். இது கடவுளின் சாபமாக அன்றைய சமூகத்திலே கருதப்பட்டது. தொத்து நோயாக இது எண்ணப்பட்டது. எனவே நோயாளி சமுதாயத்தில் நின்று விலக்கி வைக்கப்பட்டிருந்தான். அவன் செல்லுமிடமெல்லாம் தீட்டு தீட்டு என்று கையிலே மண்ணியை வைத்து அடித்தவாறே அவன் கத்த வேண்டும், பாளையத்திற்கு புறம்பே வாழ வேண்டும். துளு நோயாளியை தொடுவது பிணத்தை தொடுவதற்கு சமம். இத்தகைய துளு நோயாளியை தான் ஆண்டவரை தேடி வருகிறான். இத்தகைய நோயாளியை தொலைவில் இருந்து கொண்டேதான் தன்னுடைய தேவைகளை தெரியப்படுத்த வேண்டும். எந்த ராபியின் அருகிலே வரவும் அவனுக்கு துணி வராது. ஆனால் இயேசு அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றார், அவனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கின்றார். இரக்கத்தின் இறப்பிடமாக அவர் அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவனுக்கு தேவையானதை அவர் செய்து கொடுக்கிறார். இவன் தன்னுடைய இழி நிலைமையை உணர்ந்து ஆண்டவருடைய கருணையை பெற தான் தகுதியற்றவன் என்பதை ஏற்று தாழ்ச்சியுடன் ஆண்டவரை அணுகுகிறான். நீர் விரும்பினால் என்ற அந்த பீடிகையுடன் தன்னுடைய விருப்பத்தை வெளியிடுகிறான். என்னை காண்பவர்கள் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். நான் மக்களிடம் வந்தால் என்னை கல்லால் அடிப்பார்கள். நீர் என்னை குணமாக்க வேண்டும் என்று நான் உரிமை கொண்டாட முடியாது. எனினும் இரக்கத்தையே நம்பியுள்ளேன். எனவே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று அவன் மன்றாடுகின்றான். சில சொற்களில் தன்னையே ஆண்டவனை ஒப்படைத்து விடுகிறான். அவன் சரணடைந்து விடுகிறான். அன்புக்குள்ளே உடல் நோய், உள்ள நோயால் நாம் கஷ்டப்படுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூவி அழைக்கிறோமா? ஆண்டவரே நீ விரும்பினால் என்னுடைய துளு நோயை உம்மால் நீக்க முடியும் என்று ஜெபித்த அந்த துளு நோயாளியை போல நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோமா? அவனிடம் இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, தாழ்ச்சி, மன்றாட்டு நம்மிடம் இருக்கிறதா? துளு நோயாளியை தொட்டவர் தண்டனைக்குள்ளாவார் என்பது சட்டம். 6 அடிக்கு அப்பால் நின்றுதான் அவன் இவரிடம் பேச வேண்டும். சோசியல் டிஸ்டன்சிங். அவனை ஒரு ஆளாக எவருமே மதிப்பதில்லை. அத்தகைய ஒரு பொருளைத்தான் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். ஆண்டவர் முன்னிலே அவன் ஒரு பொருள் அல்ல, விலை மதிப்பற்ற ஒரு ஆள். தேவைப்பட்டோருக்கு உதவுவதே நம்முடைய கடவுளுடைய இயல்பு. அன்பு கட்டளை என்ற ஒரு சட்டத்தை அவர் அறிந்திருக்கின்றார். எனவே எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது, நான் விரும்புகிறேன் நீ குணமாக என்று கூறி அவனுடைய நோயை அவர் சுமூகமாக்குகின்றார். பிணியுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று கூறிய மருத்துவராம் இயேசு தானே மருந்தாகி துளு நோயாளியை அவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். இயேசுவின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், அவர் தொட்டாலே அவருடைய ஆடையின் விளிம்பு நம்மில் பட்டாலே போதும், நம்முடைய உடல் உள்ள நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் அவர் தொடும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜுபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குணமான அந்த துளு நோயாளி கோவிலுக்கு சென்று குருவிடம் காட்டி குணமானதற்கான அந்த சான்றிதழ் பெற்று காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது மோசே சட்டம். அற்புதமாக குணமடைந்த இவனும் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் பணிக்கின்றார். துளு நோயாளியை குணமடைய செய்வது மிஸ்யாவின் செயலில் ஒன்றென மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் அதனால்தான் மிஸ்யா என்பதை வெளிப்படுத்தும் காலத்திற்காக காத்திருக்கிறார். எனவேதான்
குணமாக்கப்பட்டதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவரை கேட்டுக்கொள்கிறார். ஆனால் தன்னை குணப்படுத்தியுடைய புகழ் பாடாது அவனால் இருக்க முடியவில்லை. அவருடைய செயலை விளம்பரப்படுத்துகிறார். அன்புக்குள்ளே நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழல் கூட அந்த தொழுநோயாளி சந்தித்த ஒரு நிலைமையை இன்றைய சூழ்நிலை பல மனிதர்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக ஒரு நாடல்ல உலகிலே ஏகதேச அத்தனை நாடுகளுமே ஒரு விதமான விரக்தியிலே ஒரு சீரான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் பயணிக்கிற அந்த வேளையிலே தொழுநோயாளி சொன்ன அந்த ஜபம் நம்முடைய ஜபமாக மாறட்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை நோயை நீக்க உம்மால் முடியும். இந்த ஜபம் நம் மூவருடைய ஜபமாக மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த தொற்றுநோயை உம்மால் முற்றிலுமாக நீக்க முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த தொற்றுநோயை உம்மால் கட்டுப்படுத்த முடியும். இது நம்முடைய அன்றாட ஜபமாக மாறுகிற பொழுது நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொன்ன ஆண்டவர் நம் மூவரையும் பார்த்து நான் விரும்புகிறேன் இந்த நோயிலிருந்து நீ சுகம் பெறு என்ற அந்த வார்த்தையை சொல்லி நம்மை தீட்டுவார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நாம் வாசிக்கிறோம். கடவுளை பிரிந்து புலம்பக்கூடிய ஒரு ஆன்மாவின் குரலை எதிரொலிக்கிறார் எரேமியா. அந்த இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு ஒரு தனிமையை அனுபவிக்கக்கூடிய வேளையிலே அந்த மக்களின் சார்பாக எரேமியா இரவாக்கினர் அந்த புலம்பலின் குரலை அழகாக சித்தரித்து காட்டுகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்திருளும். எங்கள் உரிமை சொத்து அந்நியர் கைவசம் ஆயிற்று. நாங்கள் தந்தையிட்டு அனாதைகளானோம். எங்கள் அன்னையர் கைம்பெண்டீர் ஆனர். எங்கள் இதயத்தின் மகிழ்ச்சி ஒளிந்தது. எங்களுடைய நடனம் புலம்பலாக மாறியது. நாங்கள் பாவம் செய்தோம். எங்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை மறந்தது ஏன்? இத்துணை காலமாக எங்களை கைவிட்டது ஏன்? ஆண்டவரே, எம்மை உம்மால் திருப்பியருளும். நாங்கள் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தில் இருந்தது போலவே எங்களை வாழ்நாட்களை புதுப்பித்தருளும். இந்த ஜபம் அன்பானுடைய நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த ஜபம் நம்முடைய ஜபமாக மாறட்டும். இந்த நாளிலே நாம் இந்த திருப்பலை நாம் பங்கேற்கிற பொழுது அந்த தொழுநோயாளி ஜபித்த அந்த ஜபம் நம்முடைய ஜபமாக, ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த நோயை என்னால் குணப்படுத்த முடியும். நாமும் திருஹிருதய ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலே ஜபிப்போம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த தொற்றுநோயை எங்களிடமிருந்து அகற்ற முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த தொற்றுநோயிலிருந்து எங்களை விடுவிக்க முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்றால் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினீர் என்றால் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழ முடியும். அவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கிற இடத்தில் ஜெபித்தோம் என்றால் தொழுநோயாளிக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தது போல, கட்டி தழுவி ஒரு புதிய அந்தஸ்தை கொடுத்தது போல, இயேசு ஆண்டவர் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம ஊருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த புதிய ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்வை இறைவன் நமக்கு தர இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். மேகங்கள் வருவி மண்ணு
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமே தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை மூடு பரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ளே எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனில் இருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்து வருடம் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் துணிதரின் பெருந்தரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து அறிந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பு நினைவு இருந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளினை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக ஒளியின் உள் நேற்றெல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இனி படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தரலும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தரலும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நல்ல ஆயனானே என் ஆடுகளுக்காக இந்த உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைபற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நன்றி. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக நோக்கா மலரில்லை நீரை தேடாவேரில்லை ஒளியை நோக்கா மலரில்லை நீரை தேடாவேரில்லை உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நமது பங்கின் முக்கிய வளர்ச்சிக்காகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.